अक्षय तिथि वाल्तुक्कल मे मादम 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் திருதியை திதி வருகிறது. வருஷத்துல ஒரு தடவை தான் இது ஏற்படும். இந்த அட்சய திருதியை திதி என்பது ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாள்ல வாங்கக்கூடிய பொருட்கள் மங்களத்தையும் சௌபாகியத்தையும் வெற்றி புகழ் கீர்த்தியையும் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றது நம்முடைய ஐதீகம், நம்முடைய நம்பிக்கை. பஞ்சபாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைச்ச நாள் இந்த அட்சய திருதியை திதி. கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஆதிசங்கரர் பாராயணம் செய்த நாள் இந்த அட்சய திருதியை திதி. சிவபெருமான் அன்னபூர்ணி கிட்ட இருந்து அட்சய பாத்திரத்தை பெற்றது இந்த அட்சய திருதியை திதி அன்னைக்குதான். இன்றைய பொழுதுல மங்களமான பொருட்கள் வீட்டுக்கு போய் சேரலாம். தங்கம் மட்டும் இல்ல, தங்கம் வசதி இருக்கக்கூடியவங்க வாங்கலாம். தங்கம் வாங்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் உப்பாவது வாங்கி அதை கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். உங்களுக்கு மங்களமான பொருள்னா வலம்புரி சங்குகள், அஷ்டலட்சுமி விளக்குகள், அஷ்டலட்சுமி நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள், இதெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனாக வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரியுமா? மகாபாரதத்துல எல்லாரும் மரிக்கப்பட்டு இருந்து மேலுலகம் செல்லக்கூடிய வேலையில கர்ணனும் சென்றான். கர்ணனுக்கு மேல் உலகம் சென்ற உடனே சரியான பசி. எவ்வளவு தான தர்மங்கள்லாம் பண்ணினாரு கர்ணனு, ஆனா அவருக்கு அந்த பசி, என்ன சாப்பிட்டு பசி அடங்கல. அப்ப அங்க உள்ளவங்க சொன்னாங்க, மேல உலகத்துல உள்ள கடவுள் சொன்னாரு, எல்லா தானமும் பண்ணினேன், அன்னதானத்தை நீ பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் அள்ளி கொடுத்த, அன்னதானத்துக்கு நிகரானது எதுவுமே கிடையாதுப்பா, அதனாலதான் உனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த அன்னதானம் என்பது ரொம்ப விசேஷம். அதனால அபூர்வாஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மே மாசம் 14ஆம் தேதி அன்னதானத்தோடு சிவனுக்கு உண்டான ஜலதாரையோடு இந்த அட்சய திருதியை திதி நம்ம செயல்பட இருக்கின்றோம். வரக்கூடியவர்கள் இந்த SOP-யை கடைபிடிங்க, தூர இடைவெளி, சமூக இடைவெளியை கடைபிடிங்க. கண்டிப்பாக எல்லாரும் மாஸ்க், உங்களுடைய முகக்கவரி அணிந்து வாங்க. சிறு குழந்தைகளை தயவு செய்து கூட்டி வர வேண்டாம். சிறு குழந்தைகளுக்கு கடையின் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன்னா இப்போது இந்த கோவிட் தொற்றினுடைய பாதிப்பு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதனால எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லி இருக்கிறாங்க, எத்தனை எண்ணிக்கை உடையவர்கள் தான் கடை உள்ள நுழைய முடியும் அப்படின்னு. அதனால குழந்தைகளுக்கு, சிறியவர்களுக்கு எல்லாம் அனுமதி மறுக்கப்படுகிறது. வெளியில இருந்து பார்க்கலாம், அந்த ஜலதாரை நடக்கும் சிவனுக்கு. இந்த அக்னி நட்சத்திரம் மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிக்குது. அந்த அக்னி நட்சத்திரத்தை தொட்டு அந்த 14ஆம் தேதி இந்த அட்சய திருதியை திதி நம்ம கொண்டாடுறோம். அன்றைய தினத்துல சிவனை குளிர வைப்பதற்காக நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தை தொட்டு மிருகசீரிட நட்சத்திரத்துல அன்னைக்கு சஞ்சாரம் செய்யறதுனால அன்னைக்கு அட்சய திருதியாக கொல்லப்படுது. ரொம்ப விசேஷமான நாள். பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு அன்னைக்கு தாங்க ரொம்ப அற்புதமான நாள். தாய் தகப்பனா இருக்காங்க இல்லையா, தகப்பனார் தெரியலையா அவங்களுக்கு, உங்களுடைய வெற்றிக்காக தன்னுடைய வெற்றியெல்லாம் இழந்து தோல்விகளையே சந்தித்தவர் கூட தகப்பனாரா இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய ஆத்மா அப்படின்றது இந்த தகப்பனார் தான். அன்னைக்கு தகப்பனார்கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்குறீங்களா, அது மிகப்பெரிய விசேஷம். தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களா, ரொம்ப பெரிய விசேஷம். இன்னும் தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கிறாங்களா, அவங்ககிட்ட வாங்க, நீங்க புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்றது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தானம் பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். பறவைகளுக்கு தீவனம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம். நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகள், நிலத்தில் வாழக்கூடியது, நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஜீவராசிகள், ஊர்வன பரப்பன, மனிதர்கள், தேவர்கள், எல்லாத்துக்கும் அன்றைக்கு நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம தர்மம் தானங்களை பண்றது ரொம்ப விசேஷமான விஷயமா சொல்லப்படுகிறது. அதனால அபூர்வாசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாங்க தொடங்கி இருக்கிறோம். 9ஆம் தேதி இந்த எந்திரங்களுக்கு எல்லாம் உண்டான ஹோமம் நடக்கும். அதற்கு முன்னால இப்ப ஜலாதி வாசம் இது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பண்ணது 2 அடிக்குள்ள 2 அடி எந்திரங்கள். இது லட்சுமி குபேர தனாகர்ஷண எந்திரம். இருக்கக்கூடிய இடத்துல 320 ஆண்டுகளுக்கு குறையாமல், 300 ஆண்டுகளுக்கு குறையாமல் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது. அப்படியே பிரதட்சமான அனுபவம் எனக்கு இருக்கிறது. இந்த சுதர்சன எந்திரத்தையும், ஒரு பக்கம் சுதர்சன எந்திரத்தையும் இன்னொரு பக்கம் இந்த இதையும் வைத்த பொழுது ஏற்பட்ட பொருளாதார ரீதியான மாற்றங்கள், வெற்றி புகழ் கீர்த்தி, குழந்தைகளுடைய படிப்பு, उद्योग मेन्मे मनस निम्मदी सन्ोषम कहोड़ पगर्क नम्बर लंडन अम्पो कनडा अस्ट्रेलिया अम्पिकोम सिंगापुर अंदर अक्षय तृतीय अभी नूकान अलव कदर आर्डर पड़ी मीदम मटक இது 9 அங்குலத்துல 9 அங்குலத்துல நமக்கு கிடைக்கும் 9 அங்குலத்துக்கு 9 அங்குலம்ன்றது சற்று சிறியதாக இருக்கும் இது 9 அங்குலத்துக்கு 9 அங்குலம் ரெண்டு எந்திரம் சேர்ந்ததாக இருக்கும் ரெண்டு எந்திரம் சுதர்சனமோ லட்சுமி குபேர தனாகர்ஷண எந்திரமோ நீங்க சேர்த்து வைக்கலாம் ஏனைய மற்ற எந்திரங்கள் மருத்துஞ்ச எந்திரம் ஸ்ரீ வித்யா ராஜகோபால எந்திரம் தன்வந்திரி எந்திரம் மூன்றில் ஒன்று அப்படினு சொல்றோம் 3 in 1 லட்சுமி குபேர தனாகர்ஷண எந்திரம் சுதர்சன எந்திரம் धन मन आकर्षण यंत्र मूं सर्द अपूर्वास नागल अंत दिन मिग विशेष निकल्च ना अंबा वीपा कालकाल अंबा पूजा पड़ो मेल नीचे से अंबा तुणा सब पे निकल वसद वायप अंबा वीपा पड़ला அல்லது நீங்க மறுசுழற்சி உலோகங்கள் இந்த பிசிபுரோ சொல்றீங்க அந்த மாதிரி பெரிய தொழில் பண்ணி கொண்டிருக்க கூடியவங்க கூட இருக்கலாம் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி சுதர்சன யந்திரம் லட்சுமி குபேர தனாகர்ஷண யந்திரம் ரொம்ப விசேஷமானது இது மாதிரி மலேசியாவுல மூன்று மிக முக்கியமான ஒரு பொருள் உங்களுக்கு நான் காட்றேங்க எங்கேயும் வேற எங்கயாவது நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல இந்த அளவுக்கு அப்படியே வாங்க இந்த மகாமேருக்குல பாருங்க மூன்று மகாமேரு இருக்குதுங்க அப்படியே முன்னால இருந்து பாருங்க மூன்று மகாமேரு இருக்கு இதுதான் ஆக பெருசுங்க இது பெரிய மகாமேரு இதற்கு அடுத்த எடை உள்ளது இது இது மூன்றாவது இந்த மூன்று மகாமேருகளும் இந்த அட்சய திரியை முன்னிட்டு ரொம்ப விசேஷமான ஒரு பரிவர்த்தனைக்கு வைத்திருக்கிறோம் இதனுடைய எடை நீங்க பாத்தீங்கன்னா 44 ல இருந்து 45 கிலோ எடையில இருக்குது பஞ்சலோகங்க சுத்தமான பஞ்சலோகம் இதுவும் அதே போல 38 கிலோ எடையில இருக்குது பஞ்சலோகம் இந்த மகாமேரு வந்து 30 கிலோ எடையில இருக்குது இதெல்லாம் காண கிடைக்காத பொருள் நீங்க எங்க தேடி பார்க்கலாம் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எங்கேயும் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ரொம்ப பிரத்யேகமாக நம்ம இந்த காலத்துல ஆர்டர் செய்து நமக்காண்டி செய்து வந்தது இதனுடைய பீடங்கள் கூட பஞ்சலோகத்துல செய்யப்பட்டது இது அபிஷேகத்திற்கு ஏதாவது கோயில்கள்ல அம்பாள் வச்சிருக்கிறவங்க அம்பாளுக்கு முன்னால வைக்கிறது ஆதிசங்கரர் வந்து வச்சார் இல்லையா மூகாம்பிகை கோயில்ல ஒரு மகாமருவை பிரதிஷ்டை பண்ணாரு அதே போல மாங்காடு அம்மனுக்கு முன்னால ஒரு பிரதிஷ்டை பண்ணாரு கொடுங்குளூர்ல வந்து போய் ஒரு பிரதிஷ்டை பண்ணார் இல்லையா இந்த மாதிரி மகாமரு அதனால அந்த மகாமேரு என்பது ரொம்ப விசேஷமானது யாருக்காவது ஒரு பிராப்தம் ஒரு குடுப்பனை இருக்கிறது ஒரு வசதி இருக்கிறது நம்ம வாங்கி வைக்கலாம் ஒண்ணு ஏன்னா அம்பாளே வந்து குடி இருக்கிற மாதிரி தானே அந்த மாதிரி யாருக்காவது நீங்க தேடி கொண்டிருக்கீங்க ரொம்ப பெருசா நான் எதிர்பார்க்கிறேன் அப்படினா இந்த மகாமேரு மூன்று இருக்குதுங்க உங்களுக்கு எது அமையுதோ அதை நீங்க பற்றி சொல்லலாம் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அன்னபூரணி விக்கிரகங்கள் நிறைய இருக்குது அன்னபூரணி நம்ம எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் என்னங்க பசித்து அந்த பசிக்கு வந்து அன்னம் தான ரொம்ப முக்கியம் அன்னபூரணி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க உணவகங்கள் வச்சு நடத்துறவங்க அல்லது வீடுகளில் கூட சின்ன விக்கிரகமாக வாங்கி கொண்டு வைக்கலாம் அதே போல விஷ்ணு துர்கா யந்திரம் இருக்கிறது இந்த வளம்புரி சங்குகள் எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் கோல்ட் பிளேட்டு அதாவது 24 கேரட் தங்கம் எல்லாம் பூசப்பட்டது உங்களுக்கு தயாரா இருக்கிறது ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானைகள் காலையில எழுந்த உடனே பார்க்கக்கூடிய மங்களமான பொருளை இந்த ஐராவதம் வெவ்வேறு எடையில வெவ்வேறு விலையில வெவ்வேறு அளவுகள்ல இந்த ஐராவதம் இருக்கிறது இதை தாண்டி இந்த மூன்றில் ஒன்று எந்திரங்கள் நிறைய இருக்கிறது இதுவும் அல்லாமல் நீங்க முன்ன வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படியே மனதை கவரக்கூடிய அளவுல ஒரு முருகப்பெருமான் ஆறுமுகம் ஏறக்குறைய அவர் வந்து 31 கிலோ எடையில பஞ்சலோகத்துல செய்யப்பட்டது அப்புறம் ஒரு மகாலட்சுமி 17 கிலோ எடையில இன்னொரு மகாலட்சுமி இந்த பூர்ண கலசம் இதெல்லாம் வந்து விசேஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து அபூர்வாஸ் நிறுவனத்துல கிடைக்கக்கூடிய பொருள் அதே போல ஏழை மற்ற பொருள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வளமுறை சங்குகள்லாம் இருக்குது இந்த எந்திரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் எதற்காக வேண்டி நம்ம பிரத்யேகமாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னா அக்ஷய திருதியை திதி மே மாதம் 14ஆம் தேதி அந்த தேதியில வரக்கூடிய வாடிக்கையாளர் நீங்க வர முடியாம கூட சில பேர் இருக்கலாம் முன்னமே நீங்க ஆர்டர் பண்ணுனா अक्षय तृतीयைக்கு முன்னால உங்களுக்கு கிடைக்கிறது கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு எப்படி உங்களுடைய சூழ்நிலை கட்டணத்தை செலுத்தி நாங்க பிறகு வந்து எடுத்துக்குறோம் பூஜை பண்ணிருங்க அட்சய திருதி நீதினா நாங்க பண்ணிடுவோம் அட்சய திருதி அன்னைக்கு நமக்கு வெளியில வந்து ஜலதார அப்படினு சிவபெருமான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் இந்த பானலிங்கத்துக்கு அபிஷேகம்லாம் நடக்கும் அதனால தவறாமல் கண்ணதானத்தோட நடக்குது தவறாமல் நீங்க எல்லாம் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள முடியாது கலந்து கொள்றவங்க சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிங்க எல்லாரும் கொஞ்சம் 3 அடி தூரத்துல நில்லுங்க அன்னதானம் இருக்குது 11:30 மணிக்கு மேல அதுலயே நீங்க பங்கு பெறலாம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது பொருள் வாங்கக்கூடியவர்களுக்கு நாங்க இலவசமா சில பொருள் கொடுக்கிறோம் ஒரு 3000 ரிங்கிட்டுக்கு மேல வாங்குறீங்கன்னா வலம்புரி சங்குகளை கொடுக்கிறோம் அந்த பக்கத்து நீங்க வந்து தங்கம் வாங்குறீங்க 5000 ரிங்கிட்டுக்கு மேல தங்கம் வாங்குறீங்க நைமாட்சி நகைகள் வாங்குறீங்க ஒரு நெக்லஸ் வாங்குறீங்க தாலி கொடி வாங்குறீங்க உங்களுக்கு 999 சொக்க தங்கத்துல செய்யப்பட்ட தங்க நாணயம் ஒன்று இலவசமா கொடுக்கப்படும் அதே போல ரத்தினங்கள் வாங்குறீங்க 5000 ரிங்கிட்டுக்கு மேல வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தங்க நாணயத்தை கொடுப்பதற்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால எல்லா பொருட்களும் அன்னைக்கு பரிவர்த்தனை அன்னைக்கு அன்றைய ஒரு பொருள் மட்டும் எல்லாத்துக்கும் விலை குறைத்து கொடுக்கின்றோம் நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்ளலாம் சிவலிங்கங்கள்லாம் இருக்கிறது நிறைய இதெல்லாம் விசேஷமாக அன்றைக்கு வந்து விசேஷமாக எல்லாம் ஜலாதிவாசம் பண்ணி பூஜைக்கு தயாராக அது வீட்டுல கொண்டு வச்சு நீங்க அப்படியே பூஜை பண்றதுதான் அதே போல அஷ்டலட்சுமி விளக்குகள் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இந்த காமதேனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசு இருக்குது இதுதான் காலையில எழுந்த உடனே மனிதன் விழிக்கக்கூடிய மங்களமான பொருள் சொல்லப்படுகிறது அந்த காமதேனு கூட நீங்க வந்து அன்றைய தினத்துல பெற்றுக் கொள்ளலாம் இப்படி வாங்கக்கூடியவங்களுக்கு நாங்க வந்து இந்த மாதிரி இந்த தீபஜோதி மூலிகையை வந்து நாங்க இலவசமா கொடுக்கிறோம் வாங்கக்கூடிய படங்கள் நீங்க எல்லாம் வந்து அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோயில் கடையில நிறைய படங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த படங்கள் எல்லாமே அன்னைக்கு பூஜித்து அந்த தீபஜோதி மூலிகை எல்லாம் வைத்துதான் நம்ம கொடுக்கிறோம் அட்சய திருதி அன்னைக்கு வீட்டுல உள்ள படங்களை கூட பழதா போனது பழையதா போனது உடைந்து போனது கீரல் விழுந்தது கிழிந்து போனது இதெல்லாம் மாற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளுக்கு அட்சய திருதி செல்வ வளம் பெருகக்கூடியது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புதிய மந்திரங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால இந்த அட்சய திருதியை முன்னிட்டு நீங்க வந்து இந்த பொருட்கள்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் இந்த மாதிரி பிள்ளையாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெண்கலத்துல இந்த ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செய்யப்பட்டது விசேஷமாக இதெல்லாம் ரொம்ப கிடையாது இது பிள்ளையார் ஒண்ணு இருக்கிறது மகாலட்சுமி இருக்கிறது இது இந்த பொருள்னா இருக்கிறது இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து முன்னமே நீங்க வந்து பார்த்து ஆர்டர் செய்து விட்டு அன்றைய தினம் அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மிக முக்கியமான விஷயம் அன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடிய நடராஜ பெருமான் இவர்தான் இந்த நடராஜ பெருமானுக்கு தான் அன்னைக்கு அபிஷேகம் நடக்கும் இவருக்கு ரொம்ப விசேஷமாக அபிஷேகம் நடக்கும் இந்த நடராஜ பெருமானுக்கு இந்த நடராஜ பெருமானை போலவே நம்முடைய பானலிங்கம் வருஷம் வருஷம் இந்த பானலிங்கத்தை தான் வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் இந்த அபிஷேகம் எதற்காக செய்யப்படுகிறதுன்னா இந்த கோவிட்-19ல இருந்து நம்ம எல்லாம் விடுதலை பெறணும் வெற்றி புகழ் கீர்த்தியோட வாழணும் நல்லா செல்வாக்கா இருக்கணும் நம்மளுக்கு எந்த விதமான துய்வு நிலைகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் பண்றோம் இந்த பானலிங்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பானலிங்கத்தை இந்த பானலிங்கத்துக்கு தான் அந்த அபிஷேகத்தை நம்ம ஏற்பாடு பண்றோம் அதனால நீங்க வாங்கக்கூடிய பொருள் எல்லாமே அன்றைய அளவுக்கு வந்து பூஜிக்கப்பட்ட பொருளாகத்தான் இருக்கும் நீங்க கொண்டு போய் வைத்து அப்படியே பூஜையை ஆரம்பிக்க வேண்டியதான் வீட்டுல வச்சு தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை ஆரம்பிக்க வேண்டியதான் வாங்கக்கூடிய பொருள்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பாங்க நீங்க ஒரு என்ன பொருள் வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த தீபஜோதி மூலிகை உங்களுக்கு இந்த குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இதெல்லாம் ரொம்ப மங்களமான பொருட்கள் அஷ்டலட்சுமி நாணயங்கள் வெள்ளியில இருக்கக்கூடிய லட்சுமி நாணயங்கள் இதெல்லாம் கொடுப்பதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் முன்னமே எங்களோட தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல நீங்க எல்லாம் அந்த ரட்சைகளை யாரும் ஆர்டர் பண்ணணுமா சுதர்சன ரட்சை தங்கத்துல அல்லது உங்களுக்கு ருத்ராட்சங்கள் ஒரு முக ருத்ராட்சம் தங்கத்துல இல்ல 9 முக ருத்ராட்சங்கள் அதாவது அபூர்வாஸ் நிறுவனத்தில் 100கணக்கான பொருட்கள் வாழ்க்கையை வளமாக வாழ்வதற்கு உண்டான சில பொருட்கள் இருக்குது எதுவுமே வந்து நம்ம அப்படியே வச்சு அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுக்கல இது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிடுறோம் ஜலாதிவாசம் நடக்கிறது இதுக்கு ஐதீகமாக எல்லாம் செய்யப்படுகிறது 9ஆம் தேதி மே மாசம் ஒரு ஹோமம் நடக்கிறது அந்த ஹோமத்துல இந்த பொருள் எல்லாத்தையும் வைத்து எடுத்துதான் அன்றைய தினம் அட்சய திருதிக்கு உங்களுக்கு பரிவர்த்தனைக்கு நம்ம வைக்கிறோம் सुम्मा अब कड़िया नमக்கு மிக பிரதானமான முக்கியமான ஒரு விஷயம் அப்படினா வழிபாடுகள். அந்த வழிபாடுகள்ல உண்மையும் மேன்மையும் நேர்மையும் இருக்கணும். அதற்காக வேண்டிதான் 32 எண் கொண்ட கடைய அப்படியே கோயில் போன்ற அளவுக்கு பின்பகுதியில ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஹோமம் அங்க தான் பண்ணணும். உங்களுக்கு அந்த மந்திர பிரயோகங்கள் அங்க தான் பண்ணணும். பிராண பிரதிஷ்டை அப்படினா அந்த எந்திரங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு குருமார்கள் மூலமாக தர்பியை பிடிச்சி தொட்டு उयरक सानिध्यम निकल्वल अगर इवलूम पड़ी नहीं नम्बर एतनाया और अम्मा वो लंडन पेसना अण्णा उया उच्च प्रार्थन कलिपद कंपा कनस नेमदी सानिध्यम नाला अब बदल अ सिंगापूर और अनबर अंदर कच्चे अब पार्ककूर ने मंगल ना सक मनिधर साधक सेलकूर तक अब इप्ली नया विषय नम्बे मे मादम 14 अक्षय तृतीय दीदी अभी सந்திக்கின்றோம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சிறு குழந்தைகள் சிறுவர்களை கூட்டி வராதீங்க ஏனா அரசாங்க அதிகாரிகளுக்கு நாம பதில் சொல்லக்கூடிய கட்டாய நடைமையில இருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அல்லது ரெண்டு பேர் வாங்க குழந்தைகள் எல்லாம் கூட்டி வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருவாங்க அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ஒரு அபராதம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா என்னோட மனசுக்கு சூழ்நிலை சரியா இருக்காது அதனால தயவு செய்து இத கருத்துல கொள்ளுங்க நீங்க வாங்க वर मुझा जूम पड़ी इप्ली वर्ष वर्ष निकलचना प्रमांड इन मेल पड़ मुड़ो अंदर नम्बर पड़ी कल मे रुद्राक्षो यंत्रो அல்லது பழைய ஆர்டர்கள் நீங்க கொடுத்திருப்பீங்க மோதிரங்கள்லாம் ஆர்டர் கொடுத்திருப்பீங்க எடுக்காம இருந்திருக்கும் ஒரு வருஷம் கூட விட்டுருப்பீங்க சில பேர் இது ஒரு சிறந்த நாளுங்க ஏனா தங்கத்தினுடைய விலை ஏறி கொண்டே இருக்குது பிறகு உங்களுக்கு அந்த இந்த விலைக்கு திரும்பவும் கிடைக்குமா அப்படிங்கற ஒரு சந்தேகமா இருக்கும் அதனால அந்த காலத்துல நீங்க அந்த அக்ஷய திதி மே மாசம் 14ஆம் தேதி இத நல்லபடியாக பெற்று வாழ்க்கையில வளமாக வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் லோக சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி.